அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்க உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணயாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்ன்னில்லாவடியேன் உன் அடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காதீலே வினதவிவித பூதபுராதரக் கை கதீக்ஷே ಶ್ರುತಿ ಸರಸಿ ವಿದೀಪ್ತೇ ಬ್ರಹ್ಮಣಿ ಶ್ರೀನಿವಾಸ ಮಮ ಪರಸ್ಮಿನ್ ಶೇಮುಷಿ ಭಕ್ತಿ ರೂಪ ಶ್ರೀಮನ್ ಮಹಾಭಾರತ ಮಿ ಮುಖ್ಯಮಾನ ಪಗಿಯಾಗಿ ಪಾರ್ರೀ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರನಾಮ ಸ್ತೋತ್ರ ಭೀಷ್ಮಾಚಾರ್ಯರಾಲೇ உபதேசிக்கப்பட்டது ಉಪದೇಶಿಕ ಪಟ್ಟದೆ ಧರ್ಮಂಗೇ ಉಯರ್ದ ಧರ್ಮಂ ಭಗವಾನು ತೃನಾಮದ என்ற காரணத்தினாலே அந்த பகவானுடைய திருநாமங்கள் ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டவை அவற்றை சொல்லுகிறார் பீஷ்மாச்சாரியர் ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய பல்வேறு பெருமைகளை அவனுடைய குணங்களை தெரிவிப்பவைகளாய் அமைந்திருக்கிறபடியினாலே அந்த திருநாமங்களுக்கெல்லாம் அற்புதமான வியாக்கியானங்களை எவடி செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதிலே இன்றைய தினம் முதன் முதலிலே எழுநூற்று எழுபத்தி எட்டாவது திருநாமமான ஏகபாத் என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம் ஏகபாத் என்னால்னா ஒரு பாதத்தை உடையவன் ஏகபாத் என்றால் ஒரு பாதத்தை உடையவன் என்றுதான் அப்படி அர்த்தம் சொல்ல வேண்டும் ஆனால் இங்கே ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் ஏகா பாதஹா அஸ்யேதி ஏகபாத் என்று அர்த்தம் அருள் செய்துவிட்டு உடனே ஒரு பிரமாணத்தையும் எடுத்து காட்டுகிறார் விஷ்டப்யாம் அகமிதம் கிருஷ்ணம் ஏக ஏகேம் ஏக அம்சேன ஸ்திதா ஜகது அதாவது உலகனைத்தும் என்னுடைய ஒரு அம்சத்திலே அடங்கி கிடக்கிறது இந்த இடத்துல அந்த பாதகா என்கிற சப்தத்திற்கு அம்சம் என்கிற அர்த்தம் கொள்ளுகிறார் ஆதிசங்கர பகவத் பாத அதாவது என்ன விஷ்டப்யாம் அகமிதம் கிருஷ்ணம் ஸ்திதோ ஜகத்து என்னுடைய ஒரு அம்சத்திலே இந்த உலகனைத்தும் ஒடுங்கி கிடக்கிறது என்கிறார் பகவான் என்னால் அவனுடைய ஸ்வரூபம் எவ்வளவு பெரியது பிரம்மம் அதில் ஓர் அம்சத்திலே எல்லாம் அடங்கி கிடக்கிறது என்கிற அர்த்தத்தைத்தான் ஏகபாத் என்கிற திருநாமம் சொல்கிறது என்று பராசர பட் ஏதாவது ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டினார் இதற்கு அடுத்தபடியாக ஏகபாத் என்கிற திருநாமத்திற்கு பராசர காட்டுகிற அர்த்தமானது அதோஹிதம் ஏவமாகு அம்சாவதாரோ பிரம்மர்ஷே யோயம் எதுகுலோத்பவகா இதி என்று அவரும் ஒரு பிரமாணத்தை காட்டி இந்த எதுகுலத்தில் பிறந்த கண்ணன் இருக்கிறானே அவன் பகவானுடைய அம்சத்தின் அவதாரம் ஓர் அம்சத்தின் அவதாரம் பகவானுடைய பூர்ணாவதாரம்னு சொல்லுகிறோம் ஆனாலும் இப்படியும் அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன பகவானுடைய அம்சம்தான் கண்ணனாக வந்து அவதரித்தது இதெல்லாம் கிருஷ்ணாவதார திருநாமம் என்கிறபடியினாலே அந்த அர்த்தத்தை காட்டுகிறார் பராசர பட்டர் அதாவது அம்சாவதாரோ பிரம்மர்ஷே யோயம் எதுகுலோத்பவகா என்று எதுகுலத்தில் பிறந்த கண்ணன் பகவானுடைய ஓர் அம்சத்தின் அவதாரம் என்று அப்படியும் ஒரு அர்த்தம் காட்டுகிறார் அதற்கு அடுத்தபடியாக ஏகபாத் என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்தீர்த்தர் அர்த்தங்காட்டுகிறார் ஏகபாத் ஏகப்பலகிதி தவிர்பா பாதியே வதந்தி இரண்டு பொருளை காட்டுகிறார் அதாவது ஏகபாத் என்னாலர்தேகபாலக அதாவது ஏகப என்னாலர்தான் ஒரே பாலகன் முக்கியமான பிரதான ரட்சகன் உரகனைத்தம் இதை நன்றாக அப்படி ரட்சிப்புகிறவன் என்று அதுக்கு அடுத்தபடி ஏக்கப்பா அதுக்கு மேலே அத்து என்று ஒன்று இருக்கிறது சன்னத தீ எப்பொழுதும் நன்றாக அசைவு உள்ளவர் அதனால் பிரதான ரட்சகனாய் நன்றாக அசைவு உள்ளவர் ஆகையினாலே இவருக்கு ஏகபாத் என்று அப்படி ஒரு அர்த்தம் சொன்னார் அவரே இன்னொரு அர்த்தமும் சொல்லுகிறார் என்ன அர்த்தம் சர்வபூதானி பூத்தானி ஏகா பாதகா எஸ் அத்தனை சமஸ்த பூதங்களும் தம்மில ஒரு அம்சமாக கொண்டவர் தம்முடைய ஒரு அம்சத்திலே அத்தனை பூதங்களும் இருக்கும்படி இருப்பவர் என்று அப்படியே அர்த்தம் கொள்ளலாம் என்று அந்த அர்த்தத்தை அவர் காட்டினார் அதற்கு அடுத்தபடியாக எழுநூற்று எழுபத்து ஒன்பதாவது திருநாமம் சமாவர்த்தகா என்பது சமாவர்த்தகா என்னால் என்ன சம்சார சக்கரஸ்ய சமயக்கு ஆவர்த்தகா இ சமாவர்த்தகா இது ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டுகிற அர்த்தம் அதாவது நாம் இருக்கிற இந்த உலக வாழ்க்கை என்கிறது இருக்கிறதோ இல்லையோ இது ஒரு சம்சார சக்கரம் பிறவிச் சுழல் என்று சொல்லுவார்கள் பிறவிச் சக்கரம் அது சுழன்று கொண்டே இருக்கிறது ஒருபோதும் நிற்பதில்லை அதனால்தான் அது வட்டமாக சுழன்று கொண்டிருக்கிற அப்படின்னால்தான் இதுக்கு ஆரம்பம் எதுவும் முடிவு எது என்று கண்டுபிடிக்கவும் முடிவதில்லை என்று இப்படியெல்லாம் சொல்லுவார்கள் ஆக சம்சார சக்கரஸ்ய அதை சுழன்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை சுழற்றுபவன் யார் என்றால் பகவான் தான் சம்யக்கு ஆவர்த்தா ஆவர்த்தயத்தி என்னால் சுழற்றுபவன் என் அர்த்தம் அப்போ சம்சாரமாகிற சக்கரத்தை இந்த உலக வாழ்க்கையாகிற சக்கரத்தை சுழற்றுபவர் ஆகையினாலே அவருக்கு சமாவர்த்தா என்கிறது திருநாமம் என்று அந்த அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டினார் இது கிருஷ்ணாவதார திருநாமம் என்று பட்டர் கொண்டார் அல்லவா அதனால் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால் ஏதாதிருஷம் சதா சர்வத்திர சர்வதா சமந்த என் சமந்தாது வையூக வைபவ ஆவர்த்தனம் அசேதி சமாவர்த்தா அதாவது வியூகாவதாரங்களாகவும் பல பலமுறை திரும்பி திரும்பி வந்து கொண்டிருக்கிறவர் அதாவது சம்சாரத்தை சுழற்றுபவர் என்னார் இங்கே தன்னைத்தானே சுழற்றி கொள்ளுபவர் என்கிறார் பட்டர் என்று நாம் இப்படி அர்த்தம் கொள்ளலாம் வியூகத்தில் இருக்கிறான் மறுபடியும் அவதாரத்தில் வருகிறான் மறுபடியும் வியூகத்திலே போய் சேர்கிறான் மறுபடியும் ஒரு அவதாரத்தை கொள்ளுகிறான் என்று இப்படி வியூகாவதா வியூகமாகவும் விபவாவதாரங்களாகவும் பலமுறை திரும்பி திரும்பி வந்து கொண்டே இருக்கிறபடினாரே இவருக்கு சமாவர்த்தகா சுழன்று கொண்டு இருப்பவர் என்கிற அர்த்தத்திலே சமாவர்த்தகா என்ற அர்த்தத்தை காட்டினார் பராசர பட்டர் சமதையா ஆ சமந்தாத் வர்த்தத்தை சமாவர்த்தகா அதாவது வர்த்தத ஆவர்த்தத்தை என்னாலன்னா ஆ சமந்தாத் வர்த்தத்தை எல்லா இடத்திலும் வ வசிக்கிறார்னு அர்த்தமா சம ஆவர்த்தத்தை என்னாலனா எல்லா இடத்திலும் சமமாக வசிக்கிறார் ஒரு இடத்துல நிறைய இருக்கிறார் ஒரு இடத்துல குறைவாக இருக்கிறார் ஒரு இடத்துல விருப்பத்தோடு இருக்கிறார் இன்னொரு இடத்துல விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் என்று அப்படியெல்லாம் கிடையாது சமத்தையா வர்த்தத்தே சமந்தாத் வர்த்தத்தே என்று ரெண்டாக கொண்டு சமாவர்த்தகா என்பதற்கு எல்லா இடங்களிலும் சமமாக வசிப்பவர் இருப்பவர் பரமாத்மா என்கிறபடியினாலே அவருக்கு சமாவர்த்தகா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அடுத்ததாக எழுநூற்று எண்பதாவது திருநாமம் இது நிவிருத்தாத்மா என்று இந்த திருநாமம் ஆனால் முன் திருநாமத்தையும் இதையும் சேர்த்து சொன்னால் சமாவர்த்தோ நிவிருத்தாத்மா என்று சொல்லுகிற பொழுது சமாவர்த்த நிவிருத்தாத்மா என்றும் பிரிக்கலாம் நடுவில் ஒரு அகாரம் இருப்பதாக கொண்டு சமாவர்த்த அநிவருத்தாத்மா என்றும் பிரிக்கலாம் இந்த திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டுகிற பொழுது ஆதிசங்கர பகவத் பாதர் இரண்டு அர்த்தங்களையுமே சொல்லுகிறார் முதல்ல அனிவருத்தாத்மா என்று அர்த்தம் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் சர்வத்திர வர்த்தமானத்வாத் எல்லா இடத்திலும் அவர் நிறைந்திருப்பவர் இல்லையா சர்வேஸ்வரன் பரமாத்மா ஆகையினாலே அனிவருத்தஹா கிருத்தோப்பி அனிவருத்தாத்மா ஓரிடத்திலும் இல்லாமல் போகாதவர் அனிவருத்தாத்மா என்னால் எந்த இடத்திலும் இல்லாமல் போகாதவர் அவர் இல்லாத இடமே கிடையாது என்கிறதா அனிவிருத்தாத்மா என்கிற திருநாமன் சொல்லுகிறது அவர் இல்லாத இடமே இல்லை அனிவருத்தாத்மா என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் உடனே இன்னொரு அர்த்தம் சொல்றார் நிவிருத்தாத்மா ஆத்மா என்று பாடம் கொண்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா மனஹா விஷய அசேத்திவா நிவிருத்தாத்மா அதாவது உலக விஷயங்களிலிருந்து திருப்பப்பட்ட மனதை உடையவர் உலக விஷயங்களிலே கண் செலுத்தாதவர் பரமாத்மா என்கிற நம்ம தான் என்ன பண்ணுறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் ஆசைப்பட்டு கண் காது மூக்கு அதெல்லாம் இழுத்த இழுப்புல செல்லுகிறோம் ஆனால் பரமாத்மாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களிலே எந்த புத்தியும் செல்வதில்லை அதனால் அவர் அநிவிருத்தாத்மா என்று அந்த அர்த்தத்தை செய்தார் இந்த திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது கிருபாலுதயா கிருபாலுதயா ஏஷகா மிகவும் கருணை உள்ளவன் பகவான் அதனால ஜகத் சம்பலித்த அதிகாரா ஸ்வதஸ்து என்ன சொல்கிறார் அது தத் அசம்மத மனாகா நிவர்த்தாத்மா கிருப்பையினால் பகவான் உலகோடு சேர்ந்திருக்கிறான் அதாவது இந்த உலகத்திலெல்லாம் பகவான் இருக்கிறான் அந்தராத்மாவா இருக்கிறான் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன என்று கொள்ளுகிறோமே இதெல்லாம் எதனாலேன்னு கேட்டால் இந்த ஜீ ஜீவாத்மாக்கள் மட்டுமல்ல பொருள்கள் இவற்றின் மேலே இருக்கக்கூடிய கிருபை காரணமாக இவற்றோடு சேர்ந்திருக்கிறான் ஆனால் அதே சமயத்திலே ஸ்வத்தா இயற்கையிலே பார்த்தால் இந்த வஸ்துக்களுக்கு உண்டான தோஷங்கள் எதுவும் அவனிடத்தில் ஒட்டுவதில்லை என்கிறத வேதமே சொல்லுகிறது ஆகையினாலே தது அசம்மதமான அவற்றிலே ஒட்டற்ற மனத்தை உடையவனாக அதாவது அவர்களிடத்துல பற்றற்ற மனத்தை உடையவனாக பகவான் இருக்கிறான் எல்லா வஸ்துக்களிலும் உள்ளே உரைகிறான் அது உறைவதற்கு காரணம் என்ன அவனுடைய கிருபை அப்படி சேர்ந்திருந்தாலும் கூட எதிலும் சேராத மனமுடையவர் என்று அவருடைய பெருமையே எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் நிவிற ஆத்மா என்று நிவருத்தாத்மா என்கிறது ஒரே பாடமாக கொண்டு இவர் அர்த்தம் சொன்னார் இப்போ கீழே நாம் பார்த்தோம் ஆதிசங்கர பகவத் பாதர் அனிவிருத்த ஆத்மா என்றும் பாடம் கொண்டு அர்த்தம் சொன்னார் நிவிருத்த ஆத்மா என்றும் பாடம் கொண்டு அர்த்தம் சொன்னார் இப்போ அடுத்தபடியாக சத்யசந்த தீர்த்தருடைய வியாக்கியானத்தை பார்த்தால் அவரையும் ஆதிசங்கர பகவத் பாதரை போல ரெண்டு அர்த்தமும் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் அ ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் தே அனிவருத்த ஆத் ஆத்மான்ற சப்தத்திற்கு தேகம் உடல் என்றும் ஒரு பொருள் உண்டு அதை முதலிலே எடுத்துக்கொண்டார் சத்யசந்த தீர்த்தர் அனிவருத்த ஆத்மா தேககா அதாவது அழியாத உடல் உள்ளவர் பரமாத்மாவினுடைய தேகம் இருக்கும் இல்லையோ திருமேனி அது ஒருபோதும் அழியாதது எப்பொழுதும் நிலைத்திருப்பது அதனால அழியாத உடல் உள்ளவர் அநிவிருத்தாத்மா என்று ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டு உடனே அவரும் என்ன பாடம் காட்டுகிறார் நிவிருத்த ஆத்மா இதிச்சேதே ஒருவேளை நிவிறத்தாத்மான்னு ஒருவேளை பாடம் கொண்டால் அப்பொழுது என்ன அர்த்தம் என்று கேட்டால் ந நித த நீ நிதராம் விற்தஹா சகல விஷயேஷு பிரவருத்தஹா அதாவது அனைத்து விஷயங்களிலும் மனத்தை செலுத்துபவர்னு சொன்னார் அதாவது நிவர்த்தாத்மான்றதுக்கு உலக விஷயங்களில்தான் திருப்பப்பட்ட மனத்தை உடையவர் என்று ஆதிசங்கர் பகவத் பாதர் அர்த்தம் காட்டினார் ஆனால் சத்யசந்த தீர்த்தர் கிட்டத்தட்ட அதற்கு நேர் போல என்ன அர்த்தம் காட்டுகிறார்னா அனைத்து விஷயங்களிலும் ஏன்னா உலகத்தையெல்லாம் ரட்சிக்க வேணும் என்று பகவான் நினைத்தானால் அப்பொழுது எப்படி இருக்கணும் அனைத்து விஷயங்களிலும் மனத்தை செலுத்தித்தானே ஆக வேண்டும் அதனால் அனைத்து விஷயங்களிலும் மனத்தை செலுத்துபவர் நிவிருத்தாத்மா என்று அர்த்தம் காட்டினவர் இன்னும் ஒரு அர்த்தமும் காட்டுகிறார் சத்தியசந்த தீர்த்தர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால் அயோக்கியகிருத்த யக்ஞாதிபியா நிவர்த்தா ஆத்மா எஸ் ஏ நிவருத்த ஆத்மா அதாவதுன்னா அயோக்கியர்களும் கூட எல்லாம் செய்வாளாம் தங்களுக்கு சக்தி வேணும் என்பதற்காக இப்போ அயோக்கியர்களுக்கும் சக்தியை கொடுத்துட்டா உலகம் என்ன ஆறுது அதனால் பகவான் என்ன பண்ணுகிறான் அயோக்கியர்கள் செய்யும் யஜ்யத்திலிருந்து விலகிய மனமுடையவனாக இருக்கிறான் நிவிறத்த ஆத்மா என்னால் என்ன அர்த்தம் அயோக்கியர்கள் அவர்களிடத்திலிருந்து விலகிய மனம் அது மட்டும் இல்லை அவர்கள் யாக யஜங்களை செய்வார்களானால் அந்த அயோக்கியர்கள் அதிலிருந்தும் விலகிய மனம் என்று சொல்லும்படியாக அப்படி அயோக்கிய கிருத யஜ்யாதிரு யஜ்யாதிபியா நிவத்த ஆத்மா எஸ்ய சக சிவத்தாத்மா என்று இப்படியும் ஒரு பொருளை காட்டுகிறார் சத்யசந்த தீர்த்தர் இன்னும் பகவானுடைய திருநாம்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீவேங்கடனிவாசாய ஸ்ரீநிவாசாயமங்கலம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமா சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோகநிவாசாய ஸ்ரீநிவாசாயமங்களம் सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्र